மதுரை மேம்பால விபத்துக்கு ஹைட்ராலிக் எந்திர கோளாறே காரணம் என்று நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளது. மதுரை புதுநத்தம் சாலையில் தல்லாகுளம் முதல் செட்டிகுளம் வரை 7.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கும் பணி 2018 நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 28 நாராயணபுரத்தில் மேம்பாலம் அருகே உள்ள இணைப்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விபத்துக்குள்ளானது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக மேம்பால பணிகளை மேற்கொள்ளும் JMC நிறுவனத்தின் திட்ட பொறியாளர் பிரதீப் குமார், கட்டுமான பொறியாளர் சத்யேந்தர் வர்மா, பொறியாளர் பாஸ்கரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் நியமிக்கப்பட்ட 6 கண்காணிப்பு பொறியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விபத்திற்கான காரணம் குறித்து திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக பேராசிரியர் பாஸ்கர் தலைமையில் 3 வல்லுநர்களை கொண்ட குழுவை அரசு அமைத்தது. இதனைத் தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆய்வுப் பணிகள் நடைபெற்ற நிலையில் 3 மாதங்களுக்கு பின்னர் விரிவான ஆய்வறிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் நிபுணர் குழுவினர் தாக்கல் செய்துள்ளனர். இந்த அறிக்கையில் ஹைட்ராலிக் பழுதூக்கும் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுதான் விபத்திற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. பாலத்தின் 2 தூண்களுக்கு இடையே கர்ட்டர் பொருத்தும் பணியில் கூடுதல் அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை பயன்படுத்தியது. கர்ட்டர் பொருத்தும் பொழுது தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர்கள் இல்லாதது விபத்திற்கு காரணம் என நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. கட்டுமானம் குறித்து சில பரிந்துரைகளை அளித்திருக்கும் நிபுணர் குழு கர்ட்டர் பொருத்தும் பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு கூடுதல் பயிற்சியை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. பாலத்தின் கட்டுமான முறையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் முதலில் பாலத்தின் 2 புறம் தூண்களின் மேல் இணைப்பு சுவரை கட்டிவிட்டு பிறகு கர்ட்டர் பொருத்தும் பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை செயல்படுத்துவது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நிபுணர் குழு ஒப்புதல் பெற்று பணிகளை தொடங்க வேண்டும் எனவும், ஒப்புதலுக்கு பிறகு நாடு முழுவதும் மேம்பால கட்டுமான பணிகளில் பின்பற்றலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிபுணர் குழு அறிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர்களிடம் அபராதம் வசூலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2022 ஜூன் மாதத்திற்குள் பாலத்தின் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் இந்தியா நிலை குலைந்து விடாது என்றும், மக்கள் ஒன்றுபட்டு சவால்களை சமாளிப்பார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பால்ராம்பூரில் ககாரா, சரயூ, ரப்தி, பங்கங்கா, ரோஹிணி ஆகிய 5 நதிகளை இணைக்கும் பிரம்மாண்ட நீர்ப்பாசன திட்டம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 9,800 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவத்தில் தற்சார்புடைய நாடாக இந்தியா மாறுவதற்கு பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். நாடு புதிய வளர்ச்சியை நோக்கி நடைபோடுவதை விண்ணுலகிலிருந்து பிபின் ராவத் காண்பார் என்றும் மோடி கூறினார். ஹெலிகாப்டர் ஹாத்ஸே மே நிதன் ஹோ கயா. பாரத் கே பஹலே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் ஜி கா ஜானா ஹர் பாரத் பிரேமி கே லியே, ஹர் ராஷ்ட்ர பக்த கே லியே பஹுத் படி க்ஷதி ஹை. जनरल बिपिन रावत जी जितने जांबाज थे, देश की सेनाओं को आत्मनिर्भर बनाने के लिए जितनी मेहनत करते थे. பல்ராம்பூரில் மோடி தொடங்கி வைத்த 5 நதிகளை இணைக்கும் நீர்ப்பாசன திட்டப்பணி 1978 தொடங்கப்பட்டது. ஆனால் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் திட்டத்தை முடிப்பதில் தொடர்ந்து தாமதமாகி வந்தது. தற்போது திட்டம் நிறைவேறியுள்ளதால் மேம்படுத்தப்பட்ட பாசனத்திறன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பலனடைவார்கள். பல்ராம்பூர் தொகுதியில் சுமார் 14 லட்சம் ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறும். கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் 9 மாவட்டங்களில் உள்ள 6,200 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 29 லட்சம் விவசாயிகள் பலனடைவார்கள். தமிழகத்தில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 2,000 பேருக்கு சமூக பரவல் மூலமாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது நாள்தோறும் சராசரியாக 700 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்படுகிறது. இதில் டிசம்பர் 1 முதல் 10 வரை மொத்தம் 7,117 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1/3, அதாவது சுமார் 2,000 பேருக்கு சமூக பரவல் மூலமாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது.
இண்டெக்ஸ் கேசஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ள இவர்களுக்கு சமூக பரவலால் யாரிடமிருந்து கொரோனா தொற்று பரவியது என்பதே தெரியாது. கடந்த 10 நாட்களில் மட்டும் இவர்களுடன் தொடர்பில் இருந்ததால் மற்ற 4000 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் தமிழகத்தின் சில இடங்களில் கொத்தாக தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது என கூறும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் டெல்டா வைரஸ் இன்னும் நம்மை விட்டு போகவில்லை என தெரிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு நமக்கு வந்து ஒரு 700-128 கேஸ் வருதுங்க. இது ஒரு அப்நார்மல் ஃபிகர் கிடையாது. எதுக்கு இதை பதிவு பண்ணுறோம்னா, இன்னைக்கு நம்ம ஜீரோ கிடையாது. நாள் ஒன்றுக்கு 38,000 வரும்போது பல கேசஸ் ஒரிஜினல் கேஸ் இருந்தது. இன்னைக்கு 700 வருது ஆங்காங்கே. அங்கேயும் கவனக்குறைவாக இருந்தால் இந்த 108 200 பேருக்கு வந்திருக்காது. இந்த 200 பேருக்கு வந்திருந்தால் உடனிருப்பர் தொடர்பு வந்திருக்காது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாருங்கள், ஒரே ஒரு நபர்லேருந்து தானே 9 பேருக்கு போச்சு. அந்த ஒரு நபருக்கு வந்திருக்காட்டோ 9 பேருக்கு வந்திருக்காது. நாள்தோறும் இண்டெக்ஸ் கேசஸ் பதிவாகி கொண்டிருப்பதால் கொரோனா பாதிப்பு விலகிவிட்டது என யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதாவது எங்கிருந்து தொற்று வந்ததுன்னே தெரியல அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்றது தான் வெளியிட்டிருக்கிறாங்க தகவலாக. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஏன் என்று கேட்டால், அதாவது இண்டெக்ஸ் கேஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியலனா இந்த சமூகத்துக்கு தொற்று தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கு, அதாவது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்றது தான் அதோட அறிகுறி. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து இந்த தொற்று கம்மியாயிடுச்சு, இந்த தொற்று இறங்கிடுச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் சமுதாய தொற்று ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. முகக்கவசத்தை மக்கள் முறையாக அணியாததே கொரோனா பரவலுக்கு காரணம் என கூறும் மருத்துவர்கள் அரசின் வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சாரதா. அமெரிக்காவின் கெண்டக்கி மாகாணத்தில் அடுத்தடுத்து தாக்கிய சூறாவளிகளால் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் அர்கான்சாஸ், இலினாய்ஸ், கெண்டக்கி, மிசோரி மற்றும் டென்னிசி ஆகிய மாகாணங்களில் மொத்தம் 24 சூறாவளிகள் அடுத்தடுத்து தாக்கியுள்ளன. குறிப்பாக கெண்டக்கி மாகாணத்தில் 2 சூறாவளிகள் அடுத்தடுத்து தாக்கியதால் அம்மாகாணமே உருக்குலைந்துள்ளது. தென்மேற்கு கெண்டக்கி பகுதிகளான மேஃபீல்ட் பகுதியில் அதிக பாதிப்புகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் நிலைமையை விளக்கிய கெண்டக்கி மாகாண ஆளுநர் ஆன்டி ஃபெஷியர் சூறாவளி தாக்குதலால் 50 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக வேதனை தெரிவித்தார். மெழுகுவர்த்தி தொழிற்சாலையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததே அதிகபட்ச உயிர் சேதத்திற்கு காரணம் என்று கூறிய கெண்டக்கி ஆளுநர், கெண்டக்கி வரலாற்றிலேயே இது மிக கடுமையான சூறாவளி நிகழ்வு என்றும் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதுபோன்று அர்கான்சாஸ் மற்றும் இலினாய்ஸ் மாகாணங்களிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை